பாகிஸ்தானில் விமானப்படை பயிற்சி தளத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல். ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள கெர்சன் நகர் மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதல், 6 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் போட்டியில் 41,000 கோடி முதலீடு செய்ய சவுதி அரேபியா விருப்பம். இத்தாலியில் கடும் வெள்ளம், 6 பேர் பலி, வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. 2 முறை அதிபரானால் டிரம்பின் அஜெண்டா 47. இஸ்ரேலிய படைகளால் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் கைது. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் காசாவில் பாதுகாப்பான இடமில்லை என ஐநா எச்சரிக்கை. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட மாட்டாது, இஸ்ரேல் அதிரடி அறிவிப்பு. ஒரு நாள் ரஷ்யாவை போன்று அமெரிக்காவும் உடையும், ஹமாஸ் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் விமானப்படைக்கு சொந்தமான மியான்வாலி பயிற்சி தளம் உள்ளது. பாதுகாப்பு நிறைந்த இந்த தளத்தின் மீது இன்று காலை ஆயுதமேந்திய பயங்கரவாத குழு திடீரென தாக்குதல் நடத்தியது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் பணியில் இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்தனர். இதில் 3 பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் 3 பேர் சுற்றி வளைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருந்தபோதிலும் 3 விமானங்கள் சேதமடைந்ததாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை நாட்டிலிருந்து பயங்கரவாதத்தை அகற்றுவதில் உறுதியாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தொடர்ந்து நடைபெற்ற சண்டையில் 9 பயங்கரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். பலுசிஸ்தான் மற்றும் கைபர் பங்துக்குவாவில் சுமார் 17 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட சில மணி நேரத்துக்குள் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த தொடங்கி 2 ஆண்டுகளை நெருங்கிவிட்டது. ஆனாலும் இன்னும் போர் முடிவுக்கு வரவில்லை. இந்த சண்டையின் போது தெற்கு உக்ரைனில் உள்ள கெர்சன் நகரை ரஷ்ய படைகள் கைப்பற்றிவிட்டன. இந்த நகரை மீட்க உக்ரைன் வீரர்கள் தொடர்ந்து போரிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள கெர்சன் சாப்சின்கா வேலைவாய்ப்பு மையத்தில் உக்ரைன் ஏவுகணைகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. இதில் 6 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடர் இந்தியாவில் 2008 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆண்டுதோறும் இந்த போட்டி தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்றது. இதுவரை 16 சீசன்கள் நடந்து உள்ளது. ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றுள்ள ஐபிஎல் தொடர் மிகப்பெரிய வர்த்தகமாக விளங்குகிறது. அதன் மதிப்பும் அதிகமாகி வருகிறது. இந்த நிலையில் ஐபிஎல்லில் முதலீடு செய்ய சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா கால்பந்து மற்றும் கோல்ஃப் உள்ளிட்ட விளையாட்டுகளில் முதலீடுகளை செய்துள்ளது. இதற்கிடையே சவுதி அரேபியா நாட்டின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் ஆலோசகர்கள் ஐபிஎல் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த கட்டமைப்பை 30 பில்லியன் டாலர், அதாவது 2.5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஹோல்டிங் நிறுவனமாக மாற்றுவது குறித்து ஆலோசனை வழங்கியுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் முகமது பின் சல்மான் இந்தியாவுக்கு வந்தபோது ஐபிஎல் நிறுவனத்தில் முதலீடு செய்வது குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபிய அரசு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அல்லது ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக்கை போலவே ஐபிஎல் அமைப்பில் சுமார் 5 பில்லியன் டாலரை முதலீடு செய்ய தயாராக உள்ளதாக தெரிவித்து ஐபிஎல் கட்டமைப்பை மற்ற நாடுகளுக்கு ஐபிஎல் கிரிக்கெட்டை விரிவாக்கம் செய்வதற்கு உதவும் வகையில் $1 பில்லியன் முதலீடு செய்ய சவுதி தயாராக இருப்பதாக பேச்சுவார்த்தையின் போது தெரிவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சவுதி அரேபிய அரசு ஐபிஎல் அமைப்பில் $5 பில்லியன் முதலீடு செய்ய தயாராக இருப்பதாக முடிவு செய்தாலும் மத்திய அரசும் இந்திய கிரிக்கெட் வாரியமும் முடிவு எடுக்க செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்தாலி டஸ்கனி நகரில் நேற்று முன்தினம் இரவு பள்ளத்த மழை கொட்டியது. இரவு முழுவதும் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. சில இடங்களில் ஆறுகளில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளது. இதனால் 100 கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வீடுகள் முன் நிறுத்தி வைத்து இந்த கார் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. இதனால் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களில் தரைத்தளத்தில் வசித்து வருபவர்கள் வேல்மாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இதில் வெள்ளத்தில் சிக்கி 6 பேர் பலியாகிவிட்டனர். 2 பேரை காணவில்லை எனவும் இது பற்றி அறிந்ததும் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 9 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் சாலைகளிலும் வெள்ளம் ஆறு போல் ஓடுகிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்தாலியில் வரலாற்றில் நகரமான புளோரன்ஸ் அருகே உள்ள
கேம்பி பிசன்சியோவில் 190 குடும்பத்தினர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அங்கு நிலைமை மோசமாக உள்ளதால் அவசர காலநிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இத்தாலியில் கடந்த 100 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாள் இரவில் பலத்த மழை கொட்டி தீர்த்து உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காசாவில் மக்களுக்கு பாதுகாப்பான இடம் எதுவுமில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 29 நாட்களாக தொடர்ந்து வரும் இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதலில் ஆயிரக்கணக்கானோர் பலியாகியுள்ளதோடு பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இஸ்ரேல் காசாவுக்குள் வான்வழி தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. ஹமாஸ் அமைப்பினரின் இராணுவ தளங்களை குறிவைப்பதாக தெரிவித்து அகதிகள் முகாம் மீதும் வைத்திய சாலைகள் மீதும் குழந்தைகள் மீதும் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது. அந்த வகையில் வடக்கு காசாவின் ஜபாலியாவில் ஐக்கிய நாடுகள் சபையால் பள்ளிகளிலிருந்து மக்கள் தங்குமிடமாக மாற்றப்பட்ட கட்டிடங்கள் மீதும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் நிவாரண மற்றும் பணி நிறுவனத்தின் தங்குமிடங்கள் கடந்த 24 மணி நேரத்துக்குள் தாக்கப்பட்டு இருப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. இதனால் காசாவில் தற்போது மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு இடம் எதுவும் இல்லை எனவும் பலசீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த தாக்குதலில் இருப்பிடத்தை இழந்த மக்கள் ஐநா கட்டிடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் வரையில் ஹமாஸ் தரப்பினருடன் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட மாட்டாது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் அண்டனி பிளிங்கனுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக மனிதாபிமான அடிப்படையில் போர் இடைநிறுத்தப்பட வேண்டும் என அமெரிக்க இராஜாங்க செயலாளர் குறித்த கலந்துரையாடலின் போது வலியுறுத்தியுள்ளார். பலஸ்தீன ஆக்கிரமிப்பு நாடான இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த 28 நாட்களாக நடந்து வரும் மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11,800 கடந்துள்ளது. இதுகுறித்து காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை 9,257 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் 3,600 மேற்பட்டோர் குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையே போர் தொடங்கியதற்கு பிறகு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தாலும் யூத குடியிருப்பு வாசிகளாலும் 130 பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஏற்கனவே தங்கள் எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய 1,000+ ஹமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டதாகவும் ஹமாஸின் தாக்குதலில் இதுவரை 1,440 பேர் உயிரிழந்ததாகவும் பலஸ்தீன ஆக்கிரமிப்பு நாடான இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை காசாவின் அல் சிஃபா வைத்தியசாலைக்கு அருகில் நோயாளர் காவு வண்டிகள் மீது இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தியதாக காசா சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய படையினரால் காசாவின் மேற்கு கரையில் வைத்து 2 பெண்கள் உட்பட 55 பலஸ்தீனர்கள் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அக்டோபர் 7 முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 2,040 அதிகரித்துள்ளது. கிழக்கு ஜெருசலம் உட்பட மேற்கு கரையில் உள்ள நகரங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை காலை வரை 2 பெண்கள் உட்பட குறைந்தது 55 நபர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கைது செய்துள்ளன என்று பலஸ்தீனிய கைதிகள் கிளப் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட 25 கைதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் தெற்கு பகுதியில் உள்ள ஹெப்ரோன் கவர்னரேட்டில் உள்ள அல் பவ்வார் அகதிகள் முகாமை சேர்ந்தவர்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பு நடாத்திய திடீர் தாக்குதலை தொடர்ந்து அக்டோபர் 7 அன்று காசா மீதான இஸ்ரேலிய போர் தொடங்கியதிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பதற்றம் அதிகரித்து வருகின்றது. அக்டோபர் 7 முன் இஸ்ரேலிய காவலில் உள்ள பலஸ்தீனிய கைதிகளின் எண்ணிக்கை சுமார் 5,200 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 1,000+ அதிகமானோர் குற்றச்சாட்டு அல்லது விசாரணை இல்லாமல் காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் அடுத்த வருடம் அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆளும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த அதிபர் ஜோ பைடனுக்கு எதிராக முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிரமாக களமிறங்கியுள்ளார். மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமெரிக்காவின் 47வது அதிபராக டிரம்ப் பதவி வகிப்பார். அதிபர் தேர்தலில் வென்றால் நாட்டின் வளர்ச்சிக்காக டிரம்ப் எடுக்கப் போகும் முக்கிய நடவடிக்கைகளை அஜெண்டா 47 என அவரது ஆதரவாளர்கள் அளிக்கின்றனர். அதன்படி தனது முந்தைய பதவி காலத்தில் தனது திட்டங்களுக்கு நீதிமன்றங்களும் அதிகார வர்க்கமும் தடையாயிருந்ததாக கருதும் டிரம்ப் இம்முறை அவ்வாறு நடைபெறாமல் இருக்க முன்னெச்சரிக்கையாக தயார் செய்து வருவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றனர். நகரங்களில் வீடில்லாமல் சாலையில் வசிப்பவர்களை அமெரிக்க நகரங்களுக்கு வெளியே குடியமர்த்துவது
தேசபக்தி உள்ள ஆசிரியர்களையே கல்வி நிறுவனங்களில் வேலைக்கு அமர்த்துவது, அனைத்து இறக்குமதிகளுக்கும் ஒரு உலகளாவிய அடிப்படை கட்டணத்தை நிர்ணயிப்பது, ஆவணங்கள் இல்லாமல் அமெரிக்காவுக்குள் நுழையும் மெக்சிகோ நாட்டினரை மீண்டும் அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைப்பது, சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்த தம்பதியினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்வது, ரஷ்யாவுடன் போரில் ஈடுபட்டு வரும் உக்ரைனுக்கான பல கோடி மதிப்பிலான உதவிகளை நிறுத்துவது, எரிசக்திக்கான விலையை குறைக்க நடவடிக்கை எடுப்பது மற்றும் அரசுக்கு எதிராக செயல்படும் அரசாங்க அதிகாரிகளை உடனடியாக பணிநீக்கம் செய்வது என பல அதிரடி நடவடிக்கைகள் இந்த அஜெண்டா 47 மூலம் எடுக்கப்படும் என தெரியவந்துள்ளது. அமெரிக்க வளர்ச்சியை மட்டுமே முன்னிறுத்தி குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டிரம்ப் வகிக்கும் இந்த திட்டங்களுக்கு ஜனநாயக கட்சியிலும் ஒரு சிலர் ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. டிரம்ப் மீது அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள கிரிமினல் வழக்குகளில் வரும் தீர்ப்பை பொறுத்தி அவர் அதிபராவது முடிவு செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பலஸ்தீன ஆக்கிரமிப்பு பகுதியான இஸ்ரேலின் மீது ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் மாதம் 7 பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருந்தனர். பின்னர் அந்நாட்டு எல்லைக்குள் அதிரடியாக புகுந்து 200 மேற்பட்டோரை பணைய கைதிகளாக பிடித்து வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இதற்கு பதிலடியாக இஸ்ரேலும் பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹக்காரி குறிப்பிடும் பொழுது, காசாவில் 241 இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த பணைய கைதிகள் ஹமாஸ் அமைப்பினால் பிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த சூழலில் ஹமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி அலி பராகா லெபனான் நாட்டு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியின் போது, அமெரிக்காவானது பிரிட்டனால் தோற்றுவிக்கப்பட்டது, ரஷ்யாவை போன்ற அமெரிக்காவும் ஒரு நாள் உடையும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் எதிரிகள் அனைவரும் இந்த பகுதியில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர், அவர்கள் நெருங்கி வருகின்றனர். எப்போது போரில் அமெரிக்கா இணைகிறதோ அதன் பின் அமெரிக்கா கடந்த கால விஷயங்களில் ஒன்றாக மாறிவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா சக்தி படைத்த நாடாக தொடர்ந்தும் இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், அமெரிக்காவை தாக்கக்கூடிய திறன் வடகொரியாவுக்கு உள்ளது என கூறியதுடன் அவர்களும் எங்களுடைய கூட்டணியில் ஒரு பகுதியாக உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் ஹமாஸ் அமைப்பினர் ரஷ்யாவுக்கு சென்றனர், சீனாவுக்கும் பயணம் செய்வார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை ஜெருசலம் போஸ்ட் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.